அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி தமிழில் வெளிவந்த இட்லியாக இருங்கள் என்ற புத்தகத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு பல விஷயங்களையும் நம்ம விவாதிச்சுட்டு வர்றோம். வாழ்க்கைக்கு வெற்றியை தேடித்தருகிற வழியை தேடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? போன அத்தியாயத்தில் நம்ம ஆசிரியர் பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இந்த பாண்டியன் எப்படின்னா, கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்வார், நல்லா திறம்பட செய்வார், நிறைய திறமையும் இருக்குது. ஆனால் எப்பயாவது ஒரு சில தப்பெல்லாம் செஞ்சுருவார். ஆனால் இந்த மேலதிகாரிகள் இருக்காங்களே, அவர் செஞ்ச எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் செஞ்ச சின்ன தப்பை சொல்லி காட்டிடுவாங்க. உடனே இந்த பாண்டியன் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுவார். சார், நம்ம எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம், ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டோம், உடனே அதை எல்லோரும் முன்னாடி சொல்லி காமிச்சிட்டாங்களே, எல்லோரும் உடனே அதுக்காக சிரிச்சிட்டாங்களே, சரி இனிமேல் இவங்களோட யாரோடய பேசக்கூடாது அப்படின்ட்டு போய் தனியாக உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளை நிறையா பாண்டியன் இருப்போம் இல்லையா? இந்த கேரக்டரோட நிறைய பேர் இருப்போம். நம்மளுக்கெல்லாம் ஆஃபீஸில் ஒரு பேர் கூட வச்சுருப்பாங்க, சிறுமூஞ்சி சின்ராசு அந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்குவாங்க. ஒரு உண்மை என்னென்னா, இந்த சிறுமூஞ்சி சின்ராசுங்களால தான் பல அலுவலகங்களில் வேலையே நடக்குது, அதுதான் உண்மை. ஆனாலும் அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க ஒரு மந்த நிலையிலேயே தன்னோட வாழ்க்கையை பயணிச்சுட்டே இருக்காங்க. இதுதாங்க இப்போ இந்த ஆசிரியர் சொன்ன இந்த பாண்டியன் கேரக்டரில் கூட அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. அதுக்கு அவரோட மேலதிகாரி என்ன எழுதுறார் தெரியுமா? பாண்டியனால் பிறரோடு இணைந்து வேலை செய்ய முடியாது, அதனால் அவருக்கு ப்ரமோஷன் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்ததா ஆசிரியர் சொல்கிறாரு. ஸோ நமக்கு தனித்திறன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம தலைவனாக முடியாது, நம்மளோட ப்ரொமோஷன் கிளப் உதவாதது. இப்போ நம்ம அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேலை செய்யும்போது அப்படி நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டில் இருந்துட்டு போயிடலாம். இதே ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம போகிற இடத்துல நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் ஏமாற்றம் தான் மிஞ்சும். சரி, நம்மளோட சிந்தனையை ஒத்தவங்க தான் நம்மளோட பணிபுரிய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் அதுலேயும் ஏமாற்றம் தான் மிஞ்சும். நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, நம்ம கை இருக்குல்ல, அதில் 5 விரல்கள் இருக்குல்ல, 5 விரல்களும் வெவ்வேறு நிலத்தில் இருக்கும். அது வெவ்வேறு நிலத்தில் இருக்கிறனால தான் அது பயனுள்ளதாக இருக்குது. ஒருவேளை ஒரே நிலத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் பயனற்றதாக இருக்கும். இதே போல தாங்க, நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் வந்து வெவ்வேறு சிந்தனையுள்ளவங்களாக இருக்கணும். எல்லாருமே ஒத்த சிந்தனையாக இருந்தால் நம்ம எதை புதுசாக கற்றுக்க முடியும்? ஒன்றுமே இருக்காது இல்லையா, ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது இல்லையா. அதனால் வெவ்வேறு விதமான மனிதர்களை ரசிக்க கற்றுக்கணும். நம்ம சொன்னதெல்லாம் கேட்கணுன்ற எண்ணமே முதல்ல தவறானது. இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்திக்கிட்டோம்னாலே தலைமை பண்பு நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. சரிங்க, இதை பற்றிலாம் பேசும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு இறையன் பைஎஸ் அவர்கள் எங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எழுந்திருச்சு, சார் இப்போ நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா, இதை நான் எப்படிங்க சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாப்பி. உடனே இறையன்பு சார் ஒரு அழகான ஒரு பதில் சொன்னார், தம்பி நீங்கள் அனாட்டமி போகிறீங்க, டிசெக்ஷன் ஹாலில் ஒரு குழுவாக தான் செயல்படுறீங்க, உங்கள் ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல் பயோகெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்லாம் போகிறீங்க, அங்கேயும் நீங்கள் குழுவாக தான் செயல்படுறீங்க. இப்போ இந்த மாதிரி குழுவாக செயல்படும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிங்க, உங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு எத்தனை பேர் விரும்புகிறாங்க, இல்லை நீங்கள் வந்தோடனே ஐயோயோ வந்துட்டானா எப்படியாவது நம்ம எஸ்கேப்பை அந்த பக்கம் போயிடணுண்டான்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. உங்களோட சேர்ந்து பணியாற்ற நிறையா பேர் விரும்புகிறாங்கன்னு வச்சுக்குவோம், நீங்கள் ஏற்கனவே தலைமை பண்போடு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே உங்களை பார்த்தோன்னே பயந்து அப்பாடான்னு விலகி போகிறாங்கன்னு வச்சுக்குவோம், நீங்கள் உங்களோட தலைமை பண்பை வளர்த்துக்கணும்னு அர்த்தம் சரியா அப்படின்னு முடித்தார். அப்போ தலைமை பண்புன்றது தனித்திறமை சார்ந்தது அல்ல, பிறரோடு நம்ம எப்படி வேலை செய்கிறோன்றது தான் தலைமை பண்பு. வெறும் திறமையை வச்சு, வெறும் அறிவை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதை பிறரோடு எப்படி நம்ம ஷேர் பண்ணுறோம், மற்றவங்களோட சிந்தனைகளை நம்ம எப்படி மதிக்கிறோம், அதையும் உள்வாங்கி கொண்டு ஒரு செயலை எப்படி நம்ம செய்கிறோம், இதிலெல்லாம் தான் தலைமை பண்பு அடங்கியிருக்கு இல்லையா. தலைவன் இந்த மாதிரிலாம் பேசும் பொழுது வழக்கமாக நம்ம ஒன்று நினைப்போம், தலைவன்னாலே அதிகாரம், அதிகாரம் இருந்துட்டால் தலைமை பண்பு தானாக வருது, நம்ம சொல்கிறத எல்லோரும் கேட்டு போகிறாங்க அப்படின்ற எண்ணம் பொதுவாக எல்லாருக்கும் உண்டு இல்லையா. இதுக்கு ஒரு புத்தகத்தில் எனக்கு ஒரு பதில் கிடைச்சது, வீரயுக நாயகன் வேள்பார் என்ற புத்தகம், ஆசிரியர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம். நம்ம தமிழில் நிறைய புத்தகங்கள் இருக்குங்க, நம்ம எழுத்தாளர்கள் நிறைய ஒரு புதையிலையே கொட்டி வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம அதை வந்து எட்டி கூட பார்க்குறது இல்லை.
இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலைகிறாயே ஞானத்தங்கம்னு ஒரு பழைய பாடல் வரி இருக்குது. அந்த பாடல் வரிகள் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே பொருந்தும் இல்லையா? நம்ம எங்கெங்கேயோ அலைகிறோம், ஆனால் நம்ம கைவசம் இருக்கிற புத்தகங்களை படிக்கிறதே இல்லை. இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுன்ற வார்த்தை வேணால் நமக்கு புதுசாக இருக்கலாங்க, ஆனால் எப்படி வாழ்கிறது, எப்படி தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுன்னு நிறைய புத்தகங்கள் தமிழில் இருக்குது. அதில் ஒரு புத்தகமாக நான் இந்த வீரயுக நாயகன் வேள்பாரியை சொல்லுவேன். இதில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுக்கு நிறையா கதைகள் இருக்குது, அதை அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த தலைவன்றதுக்கு பொருத்தமான ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறேன். நம்ம புலவர் கபிலர் பரம்பு மலையை நோக்கி பயணிக்கிறாரு. அப்போது பரம்பின் வீரன் நீலன் அப்படின்ற ஒருத்தரும் வழித்துணைக்கு வர்றாரு. அப்படி ரெண்டு பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ கபிலர் வந்து கேட்குறாரு, ஓ இங்கிருந்து தான் பாரியோட அரசாட்சி நடக்குதா, இந்த இடத்துல தான் தொடங்குதா அப்படின்னு கேட்குறாரு. அரசாட்சின்ற வார்த்தையை கேட்டோன்னே நீலனுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்பா சிரிக்கிற, பாரி அரசன் தானே அப்படின்றாரு. இல்லைங்க, அரசன் இல்லை, அவர் தலைவன் அப்படின்னு சொல்கிறாரு நீலன். ஏன் அரசனும் தலைவனும் ஒன்று தானே அப்படின்ட்டு கபிலர் கேட்குறாரு. இல்லை, அரசன் அதிகாரத்தை கொண்டு அடக்கி ஆள்வான், அரசனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிகாரம் இருக்கும், மக்கள் அரசன் மேலே பயம் வச்சுருப்பாங்க, மரியாதை இருக்கிற மாதிரி நடிக்கக்கூட செய்வாங்க, ஆனால் தலைவனை மக்கள் கொண்டாடுவாங்க, மனதளவில் நேசிப்பாங்க, தலைவர்கள் அன்பை கொண்டு மக்கள் ஆளுவாங்க அப்படின்ற அர்த்தத்தில் நீலன் நிறையா சொல்லியிருப்பார். இந்த பேச்சை ரொம்பவே ரசிப்பார் நம்ம கபிலர். ஓ, அரசனுக்கும் தலைவனுக்கும் கூட வித்தியாசம் நமக்கு சொல்லித்தரானே இந்த பரம்பு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக மனசுக்குள்ளே நினச்சிக்குவார். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் நீலன்ட்டந்து அவர் நிறையாவே கற்றுக்குவார். நம்ம புலவர் கபிலர் வந்து நிறைய கற்று அறிந்தவர், நிறைய நூல்களை படித்தவர். ஆனால் கொஞ்சம் கூட படிப்பே இல்லாத பரம்பின் குடிமகன் நீலன் கிட்டேருந்து அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே வருவார். நிறைய மூலிகைகள் பற்றி, நிறைய காடுகளை பற்றி நிறையா கற்றுக்கிட்டே வருவார். தன்னை ஒரு சிறு குழந்தையாகவே நம்ம நினச்சிக்குவார். இவன்ட்டு நம்ம நிறையா கற்றுக்குறோமே, நம்ம ஒரு குழந்தையாகவே மாறின மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தோஷத்தோட நீலனோட கபிலர் பயணிப்பார். அப்போ போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்பார், தம்பி நீங்கள் மலையிலே வாழ்கிறீங்க, நீங்களாம் கடல் பார்த்துருக்கீங்களா? கடல் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் பார்க்கணும்ப்பா, கடல் அவ்வளோ விரிந்து பறந்தது தெரியுமா அப்படின்னு கேட்பார். உடனே நீலன் கேட்பார், ஐயா எங்கள் பாரியோட கருணையை விடவா இந்த கடல் பறந்து விரிந்தது அப்படின்னு கேட்பார். இந்த பதிலை கேட்ட கபிலருக்கு அப்படி புல்லரிச்சு போயிடும். எவ்வளவு நேசிக்கிறாங்க இந்த பாரியை. நம்ம மூவேந்தர்கள்கிட்டையும் நம்ம இருந்திருக்கோம், ஆனால் மக்கள் மூவேந்தர்கள்கிட்ட இவ்வளோ அன்பாக இல்லையே, இவ்வளோ நேசிக்கலையே. இவன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மன்னர்கள் மேலே பயம் இருந்தது, ஆனால் இத்தனை அன்பு மக்களுக்கு மத்தியில் இல்லையே. ஓ, இதுதான் அரசனுக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசமோ அப்படின்னு கபிலர் சிந்திப்பதாக அந்த தொடர் முடியும். பார்த்தீங்களா, இதுதாங்க, அதிகாரம் கொண்டு அடக்கி ஆள முடியாதுங்க, அன்பை கொண்டு தான் அடக்கி ஆளணும். அதுதான் நம்ம ஜெயிப்பதற்கான வழி, அதுதான் தலைவனுக்கான வழி, சரியா? நம்ம குடும்பத்தில் கூட குடும்ப அரசன் குடும்ப அரசின்னு சொல்கிறது இல்லைங்க, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யாரும் அதிகாரத்தை கொண்டு குடும்ப உறுப்பினர்களை அடக்கி ஆளலைங்க, அன்பை கொண்டு அவங்கள வழி நடத்துகிறோம். ஸோ தலைவனாகணும்னா நமக்குள்ளே எதெல்லாம் வளர்த்துக்கணும், நம்மளுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, பிறரோடு எப்படி இணைந்து வேலை செய்வது, எப்படி விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுப்பவங்க தாங்க நிச்சயம் தலைவனாக முடியும், எப்படி அன்பு செலுத்துவது, இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க, ஆனால் செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை எப்படி செயல்படுத்தலாம், அதை பற்றி தானேங்க நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம், அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.